பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ கொய்யாக்கா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிற சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு மூணு விஷயத்தை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு ஒன்று என்ன விஷயம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ரொம்ப நாளாக வந்து ஏமாற்றிட்டு எங்கேயும் வெளில போவேன், எங்கேயும் வேலை செய்யாமல் வீட்லேயே உட்காந்துட்டு இருந்தேன். ஸோ வந்து எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி இன்றைக்கி நம்ம இது என்ன வேலை வாங்கியே தீரணும் அப்படி சொல்லிட்டு இன்றைக்கி ஒரு எனக்கு பெரிய வேலை கொடுத்துருக்காங்க. அது என்ன வேலை அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளாக நான் ஆடு ஓட்டின்னு போவாமல் வீட்டிலே உட்காந்து ஏமாற்றிட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால என்னை ஆடு ஓட்ட விட்டுட்டாங்க. இன்றைக்கி வந்து என்னை ஆடு ஓட்டிட்டு போய் நீ மேய்ச்சிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. இன்றைக்கி வந்து சண்டே இல்லை, ஸோ வந்து ஜாயாவும் அம்மாவும் ரெஸ்ட் எடுக்க போகிறாங்க. நான் நம்ம ஆடு ஓட்ட போகிறேன். இன்றைக்கி ரொம்ப நாள் கழிச்சு ஆடு ஓட்ட போகிறேன்ல, ஸோ அதனால என் பேச்செல்லாம் கேட்குமா நான் வேறு தெரியல, அது வேறு பயமாகுது எனக்கு. நிறைய பேர் வீடியோ போட்டது வந்து நிறைய பேர் கமெண்ட்ஸில் வந்து சொல்லியிருந்தீங்க. என்னென்னா நானும் வந்து ஆடு மேய்ச்சிருக்கேன் சின்ன வயசில், அதுக்கப்புறம் வந்து எங்கள் வீட்டிலேயே ஆடு இருக்குது அப்படிலாம் சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் எத்தனை ஆடு இருக்குது சொல்லி கேட்டிருந்தீங்க. நம்ம வீட்டை மொத்தம் 9 ஆடு தான் இருக்குது. ஃபஸ்ட்டு மொதல் மொதல் வந்து நம்ம 3 ஆடு பிடிச்சிட்டு வந்தோம். 3 ஆட்டில் வந்து ஒரு ஆடு விற்றுட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து 2 ஆடு இருந்தது. அது வந்து ஒரு ஆடு வந்து 3 குட்டி போட்டுது, 3 குட்டியுமே பாய் பேபி. அதுக்கப்புறம் இன்னொரு ஆடு வந்து 2 குட்டி போட்டுச்சு. 2 குட்டியில் வந்து ஒரு குட்டி பாய் பேபி, ஒரு குட்டி கேர்ள் பேபி. ஸோ வந்து அவங்க குட்டி போட்ட உடனே நம்ம வீட்டில் 7 ஆடு வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து அப்பா போய் பெரியம்மா வீட்டிலேருந்து ஆடு பிடிச்சிட்டு வந்தாங்க, 2 ஆடு பிடிச்சிட்டு வந்தாங்க. அது ரெண்டுமே கேள் தான். ஸோ வந்து இப்போ நம்ம வீட்டில் 9 ஆடு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அந்த 9 ஆடு வச்சு மேய்க்கிறதுக்கு தான் ரொம்ப பாடுபடுறேன். நீ ஒரு ஒரு நாள் நீ ஓட்டிட்டு போ, நான் ஓட்டிட்டு போ சொல்லிட்டு சண்டை போட்டுருக்கோம். வீட்டில் வந்து எத்தனை ஆடு இருக்குது சொல்லிட்டு காட்டுறேன், அதையும் பாருங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இவங்க தான் வந்து எல்லாத்துக்கும் பெரியம்மா. இவன் தான் பெரியம்மாவோட மூத்த பிள்ளை ஃப்ரெண்ட்ஸ். இவன் வந்து நடு பிள்ளை, இவன் வந்து 3 பிள்ளை கடைக்குட்டி. இவங்க தான் ஃப்ரெண்ட்ஸ் நடாமா. இவங்களுக்கு பிறந்தது தான் அங்கே பாருங்கள் வெள்ளச்சி, அதுக்கப்புறம் வந்து பட்டாணி. இதான் ஃப்ரெண்ட்ஸ் பெரியம்மா வீட்டிலேருந்து பிடிச்சிட்டு வந்த ஆடு. இதோட ஆடோட இந்த குட்டி தான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து சோமாவரி. இந்த குட்டி பேர் வந்து சோமாவரி. இவங்க வந்து எல்லாத்துக்கோட சின்ன அம்மா. இவங்க பார்த்துருப்பீங்க நம்ம வீட்டில் எத்தனை ஆடு இருக்குது சொல்லிட்டு. மொத்தமாகவே நம்ம வீட்டில் 9 ஆடு தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. இது வந்து ஃபஸ்ட்டு இது, ஏன்னா வந்து ரொம்ப நாளாகவே ஆடு ஓட்டு போகாமல் ஜயாவும் அம்மாவும் தான் ஓடிட்டு போனாங்க. ஸோ வந்து இன்றைக்கி வந்து எனக்கு கண்டுபிடிச்சி அப்படி நீ தான் ஓடிடுமோனு சொல்லி சொல்லிட்டாங்க இல்லையா. அதுக்கப்புறம் வந்து ரெண்டாவது என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நான் வந்து காலேஜுக்கு வந்து அப்ளிகேஷன் போட்டு வந்திருக்கேன். அதுவே எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு வருஷம் எப்படி தான் போச்சுனே தெரியல, அவ்வளோ சீக்கிரமாக போயிடுச்சு. நான் இப்போ தான் போன வருஷத்துக்கு அப்ளிகேஷன் போட்டு வந்த மாதிரியே எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. ஸோ அதுக்குள்ளே ரெண்டாவது வருஷத்துக்கு அப்ளிகேஷன் போட்டு வந்துட்டேன். நான் போயிட்டு 2 காலேஜில் தான் ஃப்ரெண்ட்ஸ் போட்டிருக்கேன். நான் எல்லாமே ஆர்ட்ஸ் காலேஜில் தான் 2 காலேஜில் போட்டிருக்கேன். என்னென்ன டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒன்றுமே வந்து ஒரு 4-5 டிபார்ட்மெண்ட் வந்து அப்ளிகேஷன் போட்டு வந்திருக்கேன். ஒன்று வந்து தமிழ், அதுக்கப்புறம் வந்து மீது எல்லாமே தமிழ் மட்டும் தான் தமிழில் வருதான், மீது எல்லாமே இங்கிலீஷில் வருதான். எனக்கு தமிழே தத்து குத்தலை. எங்கள் இங்கிலீஷில் போய் நான் என்ன பண்ண போகிறேன் சொல்லிட்டு தெரியல. இங்கிலீஷில் வந்து கெமிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் வந்து ஃபிசிக்ஸ் எனக்கு சுத்தமாக வராது. நான் வந்து அது போட்டிருக்கேன், சரி கிடைச்சா பார்க்கலாம், கண்டிப்பாக கிடைக்காது இருந்தாலும் நான் வந்து அதை போட்டிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி சுவாலஜி போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் வரும். ஸோ நான் வந்து சுவாலஜி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ஒரு 4-5 சப்ஜெக்ட்டுக்கு வந்து நான் போட்டு வந்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். 2 காலேஜுமே வந்து இதே மாதிரி தான் போட்டு வந்திருக்கேன். எது கிடைச்சாலும் பார்த்துக்கலாம். ஸோ ஒருவேளை நம்ம சேர்ந்த பேர் கூட நம்ம குரூப் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படி சொல்லிட்டு ஒரு
இதில் வந்து நான் போட்டு வந்திருக்கேன். ஸோ வந்து கடவுள் மேலே வார்த்தை போட்டு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் எனக்கு கண்டிப்பாக கிடைக்கும்ன்ற நம்பிக்கை இருக்குது. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட பிளஸிங்ஸ் வரை எனக்கு ரொம்பவே இருக்குது. பேர் வந்து எனக்காக ப்ரே பண்ணியிருக்கேன் அப்படி இப்படி சொல்லியிருந்தீங்க. ஸோ எனக்கு அதை கேட்கும்போதே ரொம்ப 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 சந்தோஷமாக இருந்தது. எனக்காக ப்ளஸ் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ். எனக்கு வந்து அதுவும் ஒரு தைரியமாக இருக்குது. இவ்வளோ பேர் வந்து நம்ம ப்ளஸ் பண்ணியிருக்காங்க, கண்டிப்பாக இந்த வாட்டி நமக்கு காலேஜில் சீட்டு கிடைக்கும் அப்படின்றது ஒரு நம்பிக்கை இருக்குது எனக்கு. நானும் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுவேன், இந்த வாட்டி விடுற மாதிரி இல்லை, நீ படித்தே அவன் இந்த வருஷம் சொல்லிட்டு ஒரு முடிவோடு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து ரெண்டாவது. ஏன்னா நான் இது வந்து ரொம்ப நேரம் சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன், சொல்லிட்டேன். அடுத்து வந்து இந்த மாதம் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ 22ஆம் தேதி தான் ஆரம்பித்தாங்க அப்ளிகேஷன் போட. அடுத்த மாதம் 7ஆம் தேதியோட அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு முன்னாடி போய் அப்ளிகேஷன் போட்டு வந்துலாம் சொன்னாங்க, போய் அப்ளிகேஷன் போட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் வந்து அப்ளிகேஷன்லாம் முடிஞ்ச டேட்லாம் முடிஞ்ச பிறகு தான் அட்மிஷன் போட ஆரம்பிப்பாங்கன்னா. ஸோ அட்மிஷன் டேட் வந்து அதுக்கப்புறம் தான் அறிவிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் நான். அப்ளிகேஷன் முடிஞ்சு அட்மிஷன் ஸ்டார்ட் ஆனோடனே மொதல் போய் நிற்க போகிறேன் நான். கண்டிப்பாக இந்த வாட்டி விடுற மாதிரி இல்லை. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த விஷயத்த நான் வந்து ரொம்ப நாளாக சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன். அது வந்து இன்றைக்கி தான் சொன்னேன். ஸோ வந்து அப்ளிகேஷன் போட்டேன், அது வந்து ஒரு ரெண்டாவது விஷயம். மூணாவது விஷயம் என்ன சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து கிரவுண்ட் டூர் போட்டோம் இல்லையா, அதில் வந்து கொய்யா மரத்தெல்லாம் காமிச்சிருந்தோம். ஃபஸ்ட்டு வந்து கொய்யா மரத்தில் கொய்யா காயே இல்லை, காயும் இல்லை, பழமும் இல்லை, இப்பவும் பழம் இல்லை. ஸோ வந்து இப்போ வந்து நிறைய காய் வச்சுருக்கு ஃப்ரெண்ட்ஸ், அதை உங்கள்கிட்ட காட்டுறேன், நீங்களே கண்டிப்பாக பாருங்கள். இன்னும் ஒரு மாதம் அந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து பசங்களாம் ஸ்கூல் வேறு இப்போவே ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ வந்து இன்னும் பசங்க போக ஆரம்பிக்கலை சரியா, அவங்க போக ஆரம்பி ரோட்டில் போக ஆரம்பிச்சிட்டாங்கன்னா கொய்யா மரத்தில் கொய்யாக்கா காய் ஆகிடும். ஸோ அதனால் இப்பயே காட்டலாம் சொல்லிட்டு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வந்து நிறைய கொய்யாக்காய் இருக்குது, எனக்கே ரொம்ப ஆசையாக இருக்குது. நானும் வந்து நிறைய கொய்யாக்காய் பறிக்கணும், பழுத்து பிறகு பறிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து வச்சுருக்கேன். அது வந்து இருக்குமா நானே தெரில, வாங்க பார்க்கலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ கொய்யாக்காய் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் வந்து பிஞ்சு விட்ருக்கு, இன்னும் ஒரு கொஞ்ச நாள் போச்சுன்னா இதுங்களும் பெருசாகிடும் பாருங்க. இந்த மாதிரி கொய்யாக்காய்லாம் மறைச்சி மறைச்சி வச்சுருக்கேன், பசங்க பார்த்துச்சுன்னா அவ்வளோதான், விடவே விட மாட்டாங்க. படிச்சுட்டு தான் போவாங்க, படிச்சுட்டு தான் மறு வேலை, அது எப்படி இருந்தாலும் கண்ணில் மிளகா தூள் தூவிட்டு படிச்சிருவாங்க. எவ்வளோ கொய்யாக்கா இருக்கு சொல்லு. கொய்யாக்காய் மரத்தை பார்த்துருப்பீங்க, கொய்யாக்காய் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நானும் வந்து நிறைய கொய்யாக்காய்லாம் பார்த்துருக்கேன், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து மலை கொய்யாக்காய் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, பெருசு பெருசாக காய்க்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அது மாதிரி தான் இப்போ காய்ச்சிட்டு இருக்குது. அதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மூணு விஷயத்த வந்து நான் உங்கள்கிட்ட காட்டணும் சொல்லணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் நினச்சிட்டே இருந்தேன், அதே மாதிரி சொல்லிட்டேன் காட்டிட்டேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி சண்டே வேறு, சண்டே ஸ்பெஷல் எங்கள் வீட்டில் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் தொக்கு வச்சுருக்காங்க. கொடுமை எங்கேயாவது நடக்குமா ஃப்ரெண்ட்ஸ்? நான் வந்து அதுவும் பார்த்தா இன்னைக்கு தான் ஆள் ஓடிட்டு போகிறேன், வெயிலில் கத்திரிக்காய் தொக்கு வச்சு உசுரெடுக்கிறாங்க. ஸோ அதனால் உங்கள் வீட்டில் வந்து இன்றைக்கி சண்டே என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து போயிட்டு வரேன், வேற வெயில் வேறு வந்துருச்சு, ஆடு வந்து கத்த ஆரம்பிச்சிடும், ஓட்டிட்டு போகணும், திறந்து என்ன ரெண்டு திட்டு திட்டுவாங்க, அதுக்கப்புறம் நான் ஓட்டிட்டு போகணும். அதெல்லாம் எதுக்கு, அவங்க திட்டத்துக்கு முன்னாடி நம்ம ஓட்டிட்டு போயிடலாமே. ஸோ அதனால் வந்து சீக்கிரமாக ஓட்டிட்டு போயிடலாம் சொல்லியிருக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கிராமத்து பொண்ணு சரண்யா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. டாடா பாய்.